ஹாய் காய்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல கிராவிட்டி பேட்டரினா என்ன, அதை எதுக்காக நம்ம யூஸ் பண்றோங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். கிராவிட்டி பேட்டரிங்கிறது கிராவிடேஷனல் எனர்ஜியை சேவ் பண்ணி வைக்கிற ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்டோரேஜ். கிராவிட்டி ஃபோர்ஸ் ஹைட்ல இருக்க ஆப்ஜெக்ட்ல எந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸை ஏற்படுத்துதுங்கிறத பொறுத்து இந்த கிராவிடேஷனல் எனர்ஜியை நம்மளால சேவ் பண்ண முடியும். கிராவிட்டி பேட்டரியில ரொம்ப அதிக எனர்ஜியை யூஸ் பண்ணி கிரெயின் இல்லனா ஒரு மோட்டார் மூலமா ஒரு வெயிட்ட ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்றதாலயோ இல்ல தூக்குறதாலயோ கிராவிட்டி எனர்ஜியை உருவாக்குறாங்க. அதுக்கப்புறமா எலக்ட்ரிக் ஜெனரேட்டரை யூஸ் பண்ணி இந்த எனர்ஜியை எலக்ட்ரிசிட்டியா கன்வெர்ட் பண்றாங்க. பொதுவா கிராவிட்டி பேட்டரிஸ் PSH னு சொல்ற பம்ப்டு ஸ்டோரேஜ் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டியில தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது எனர்ஜியை சேவ் பண்றதுக்கு வாட்டரை ஹை லெவல்ல பம்ப் பண்ணி அதை வாட்டர் டர்பைன்ஸ்ல ரிலீஸ் பண்றது மூலமா எலக்ட்ரிசிட்டியை உருவாக்குவாங்க. இந்த மெத்தடை ஃபர்ஸ்ட் சுவிட்சர்லாந்துல தான் டெவலப் பண்ணாங்க. இந்த மெத்தட் மூலமா ஒரு மணி நேரத்துக்கு 10 MW எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த அளவு 13,000 வீடுகளுக்கு 2 மணி நேரத்துக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை கொடுக்கறதுக்கு போதுமான அளவா இருக்கு. இந்த மெத்தட்ல யூஸ் பண்ற பம்ப் டர்பைன்ஸ் 90% வேலை செஞ்சுட்டே இருக்கிறதுனால இதுல இருக்க டெமான்ஸ்ட்ரேட்டரோட மதிப்பு சுமார் $1.25 million இருக்கலாம்னு சொல்றாங்க. இதோட லைஃப் ஸ்பேன் 50 வருஷம் வரைக்கும் இருக்கும். அதோட 80-90% பவரோட ரன் ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கிராவிட்டி பேட்டரிஸ் சூரிய ஒளி அப்புறம் காத்துல இருந்து கிடைக்கிற எனர்ஜியை கூட சேவ் பண்ணி தேவையானப்ப டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். இந்த மாதிரி கிராவிட்டியை பேஸ் பண்ணி பம்ப்டு ஸ்டோரேஜ் எலக்ட்ரிசிட்டி மூலமா கிராவிட்டி எனர்ஜியை சேவ் பண்ற மெத்தட் வேர்ல்டு வைடா ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்கு.